Hi friends, welcome to Fresh Flavors. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற ரெசிபி ஒரு மில்க்ஷேக், ஷார்ஜா மில்க்ஷேக்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நான் பார்த்துடலாம், இங்கே எடுத்து வச்சிருக்கேன்லாம். 2 பழுத்த பச்சை வாழைப்பழம், 2 டேபிள்ஸ்பூன் பூஸ்ட், 1/2 கப் முந்திரி பருப்பு, 2-3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 லிட்டர் பால் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தது, அவ்வளோதான். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம இந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இது கூட நம்ம பூஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹார்லிக்ஸ் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். இதோட இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை கட் பண்ணியில் சேர்த்துக்கலாம். நம்ம பழம் வந்து நல்லா பழுத்திருக்கணும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரீசரில் இருக்கிற எடுத்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கீழே எடுத்து வச்சேன், அதனால் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. பட் நீங்கள் எடுக்கும்போது கட்டியாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம ஷேக் வந்து திக்காக வரும். இப்போ நம்ம பாலை சேர்த்தாச்சு. இதை போய் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டு வந்துருச்சேன். இப்போ நம்ம சூப்பரான மில்க் ஷேக் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. வாழைப்பழம், முந்திரி பருப்பு எல்லாமே இதில் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் போட்டுருங்க.